உண்மையிலேயே வெள்ளை சட்டை போட்டுட்டு இந்த இடத்துல விஜய் போட்டோ போட்டுட்டு ஒரு 20 பேர் தெரிஞ்சுக்கிட்டாங்க பொழந்துருவாங்க போட்டு கேமரா கேமரா வாங்கி பார்த்தா கூட கொஞ்சம் என்னன்னு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி விடுவேன். ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவர் பேசுறத பாப்பேன், மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாம் கொடுப்பாரு. படம் இருக்கு, படம் என்னன்னே படம் படம் வந்தா போயிட்டு போகுது. தளபதி ஸ்கிரீன்ல பாத்துட்டோம்ல, அதுக்கு மேல என்ன படம் உங்களுக்கு? தளபதினாலேயே நாங்கதான் சரியான ஆக்டிங் யாரா இருந்தாலும் அடிச்சு நொறுக்குதான். நாங்கதான் மங்காத்தா விட 100 மடங்கு இல்ல 200 மடங்கு இல்ல 1000 மடங்கு 1000 மடங்கு சரியான படம் தலைவர் படம். இவனை நாங்க தவற நினைச்சா சாரி தலைவா, போட்டு பிக்சர் காப்புல பீச்சா. கடைசியில தலையோட மியூசிக்க போட்டு ஃபைனல் டச்ச முடிச்சிட்டாங்க. படம் இருக்கு சூப்பரா இருக்கு, வேற லெவல் தளபதி, வேற லெவல்ல பண்ணிருக்காப்ல, சிறப்பான சம்பவம், ஃபைனல் டச் சூப்பரா இருக்கு. ஓவராலா படம் ஃபேமிலியோட பார்க்கலாமா? ஃபேமிலியோடையும் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணி பார்க்கலாம், ஃபேன்ஸ் ஃபேன்ஸுக்கும் பார்க்கலாம், எல்லாமே நல்லா இருக்கு, சூப்பர். மியூசிக்கு மியூசிக்லாம் வேற லெவலில் மிரட்டி விட்டாங்க. கடைசியில் தலையோட மியூசிக்கை போட்டு ஃபைனல் டச்சை முடிச்சிட்டாங்க. ஆக்ஷன் எமோஷனல் எல்லாமே சூப்பர். தளபதி வேற லெவல், தளபதி சூப்பர் 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 சூப்பர். தலைவருக்காக பார்க்கலாம். வெங்கட் ப்ரோ வேஸ்ட் ப்ரோ, படம் வேற மாதிரி ப்ரோ. விஜயோட நடிப்பு வேற மாதிரி, மியூசிக்கா பிரிஞ்சு படத்தில் தாறு மாதிரி, தக்காளி சோறு தாறு மாதிரி ப்ரோ. படம் எப்படி இருக்கு? வேற லெவல் மியூசிக் படம் வந்து வெறித்தன, தளபதி நல்லா சூப்பரா நல்லா இருக்காரு. படம் எப்படி இருக்கு? ஆனா படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு, அருமையான படம். தளபதிக்கு ஒரு ட்ரீட், தளபதி சரியான ட்ரீட், சூப்பரா இருக்கு. ஆனா படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. தலைவன் படம் சொல்ல வச்சு செஞ்சு சாப்பிட வெங்கட் பிரபு, நாங்க என்னமோ நினைச்ச வெங்கட் பிரபு, அவர் படத்திலேயே அவர் இன்னைக்கான கேரியர் படம்னா இந்த படம் தான். மங்காத்தா விட 100 மடங்கு இல்ல 200 மடங்கு இல்ல 1000 மடங்கு 1000 மடங்கு சரியான படம் தலைவன் படம். இவனை நாங்க தவற நினைச்சா சாரி தலைவா, போட்டு பிக்சர் காப்புல பீச்சாம தலைவன். எப்படி வெங்கட் பிரபு சொன்னாலயோ ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட், அடுத்து என்ன வருதுன்னு நம்ம யோசிக்கவே முடியாது. எங்கேயுமே பிசில் அடிக்கலாம், எங்கேயுமே பிசில் அடிக்கலாம். படம் பக்கா என்டர்டைன்மெண்ட். இந்த வருஷத்தோட பட்ஜெட் வந்து தளபதி டபுள் ஆக்டிங் வேற லெவலு, தளபதி தான் தளபதி தான் வேற லெவலு. அடுத்த முதல்வர் விஜயோட காரில் மரம் மட்டும் பார்க்க வேற வேலையும் பார்க்காது, வேற மாதிரி போற. ஒரு நிமிஷம் பஸ் ஒரு நிமிஷம் கடைசி கிளைமேக்ஸ் மிஸ் பண்ணாதீங்க, அது சஸ்பென்ஸ் இருக்கு உள்ள போய் பாருங்க. வேற படம் படம் எப்படி இருந்துச்சு? என்னென்ன சொல்றீங்க ஒரு படம் வந்த சின்ன வயசுல தளபதிக்காக தளபதி மட்டுமே பார்த்து வளர்ந்தேன். தளபதினா அவ்வளவு பிடிக்கும் எனக்கு. ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு படம் பண்ண போதுண்ணா எனக்கு. அவர் அரசியல் படம், பட் வருஷத்துக்கு ஒரு படம் அந்த அப்டேட். வருஷம் ஃபுல்லாக எவ்வளவோ பிரச்சனை, எவ்வளவோ கவலைகள்லாம் வருது, ஆனால் வருஷத்துக்கு இந்த ஒரு படம் தான் நம்மளை மனசு நிம்மதியாக இருக்கும். அவர் அப்டேட் வர வர தளபதியை பார்க்குறோமே.
இப்ப அரசியலுக்கு வரணும், ஆனா படமும் நடிக்கிறது கண்டிப்பா வரும். தனுஷ் படத்துல உசுரே நீங்க அவருக்காக கட்சி ஆரம்பிக்க போறாரு தலைவர். எனக்கு இப்ப தனிப்பட்ட முறையில விஜய் மேல ஒரு பெரிய இருக்கு. சினிமாவை தாண்டி ஒரு நல்ல மனுஷனா இருப்பார் நான் நம்புறேன். ஆனா இது மாதிரியான கூட்டத்தெல்லாம் வச்சுக்கிட்டு அரசியல் கட்சி நடத்துறதுங்கிறது ரொம்ப அசாத்தியமான ஒரு விஷயமாக தான் இருக்கும், பெரிய சவாலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அதை முடிச்சுட்டு படம் இப்போ பார்ப்போம். படம் ஒரு மூட் செட் பண்ணுறதுக்கு ஒரு 40 நிமிஷம் 45 நிமிஷம் எடுக்குது, டைம் எடுக்குது. கிளைமேக்ஸ் டுவர்ட்ஸ் அந்த கடைசி ஒரு 20 நிமிஷம்லாம் ரொம்ப பரபரப்பாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட பெரிய புதுசான கதை இல்லை, புதுசான திரைக்கதை இல்லை, அதெல்லாம் வந்துட்டு போனாலும் டோனியை வச்சு அங்கங்கே ஒப்பேத்துறாங்க. பழைய பழைய சீன்ஸு அந்த படங்களோட ரெஃபரன்ஸ்லாம் வச்சு கொஞ்சம் ஒப்பேத்துறான்னு இருக்காங்க. இவ்வளோ சீரியஸாக சொல்கிறேன்னா அந்த கார்லேருந்து நம்ம ரெண்டு பேர் பார்த்துட்டு இருக்காங்க, அந்த கேட்டு வரமா ரெண்டு பேரும் நம்மளை பார்த்துட்ருக்காங்க. நம்ம கொஞ்சம் அப்படியே சிரித்து பேசிட்டே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்க வந்து கொஞ்சம் முகம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. மற்றபடி இந்த அண்ணன் தான் காரில் தாவிக்க கூடி வச்சுருக்காருல, நான் நல்லா பார்த்துக்கிட்டே இருக்காருல, ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருக்காரு அந்த கண்ணாடியில் இப்படி தான் சொல்லி ஆகணும். ஒரு 1.5 மணி நேரம் படம் போச்சு, வாரிசு படம் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. இருக்குது அந்த சரத்குமார் கேட்டப்பட ஒரு பெரிய விஜய் இருந்தார், அவர் நல்ல மனுஷனாகவே இருந்தார், அது பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருந்துச்சு. அப்படிதான் மாதிரி ஒரு 5 பேர் பார்த்து போயிட்டே இருக்காங்க. நம்ம தம்பி அதுமையான விஜய் படம் குன்றோ அணை ஓட்டு தளபதி ஸ்க்ரீனில் பார்த்தீங்களா? அவருக்கு அவர்கிட்ட வாரிசில் ஒருத்தர் ஸ்டேஜில் கேட்பாரு, தளபதிக்கு எது போகுதுன்னு எங்களை கை காட்டுவார். எங்களுக்கு நான் எனக்கு இவர் எப்படி எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு தளபதி தான் எனக்கு அவர்கிட்ட அவருக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. விஜய் நான் என்னன்னு சொல்றது, சின்ன இப்போ வரைக்குமே தளபதி புது பாட்டு வந்தால் ரூமை பிடிட்டு டான்ஸ் ஆடுறது தான் இன்னும் அழகும். ஏதோ ஒரு கவலைன்னா தளபதி பாட்டை போட்டு ஆடுவேன், அதே தான் எனக்கு அது மட்டும். அதே மாதிரி எங்களுக்கு அவர் போதும், அவருக்கு எப்படி நாங்கள்லாம் போதும், எங்களுக்கு அவர் தான் போதும். எனக்கு அவர் தான் போறோம், அவர் பார்த்தா போறோம், நிம்மதியா தூங்க. ஏதோ ஒரு பிரச்சனை, அவர் வீடியோ அவர் பேசுறது எல்லாத்தையும் பார்ப்பேன். அதான் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவர் பேசுறத பார்ப்பேன், மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாம் கொடுப்பாரு. படம் இருக்கு, படம் என்னென்ன படம் படம் வந்தா போயிட்டு போகுது. தளபதி ஸ்கிரீன்ல பாத்துட்டோம்ல, அதுக்கு மேல என்ன படம் உங்களுக்கு? இல்ல அவங்க பாட்டு நல்லா இல்ல, இது நல்லா இல்லன்னு சொன்னாங்கல்ல, ஆனா படத்துல வந்து பாட்டு வேற மாதிரி இருக்கு. விசில் போடு, அவங்க ரிலீஸ் பண்ண பாட்டு வேற மாதிரி, ஆனா படத்துல வேற மாதிரி இருக்கு. எனர்ஜி தானாவே ஏறிடுச்சு. ஆனா ஐஏஜிஎஸ் சொன்ன மாதிரி கிடைச்ச நாங்க சொல்றதான மாத்திரேன்னு சொன்னாங்க, உண்மையிலே மாத்திருக்காங்க படத்துல. படமும் நல்லா இருக்கு, தலைவன் டிஏஜிங் லுக்கு நல்லா இல்லைன்னு சொன்னாங்கல்ல, அந்த டிஏஜிங் அந்த விஜய் தான் முக்கியமே, தலைவன் தான் விரட்டி விட்டாப்ல. யுவன்ஸ் தேங்க்யூ, நல்லா பண்ணியிருக்காப்ல வெங்கட் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ், நல்லா பண்ணியிருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் தான் முடியுமோ, லோகேஷ் கனகராஜ் இல்லையானு எக்ஸ்பெக்ட் பண்ண ஃபேன்ஸுக்குலாம் இல்லை. நீங்க வந்து பாருங்க, படம் சூப்பராக இருக்கு, பார்க்கலாம் நல்லா இருக்கு. எனக்கு எனக்கு ஒருத்தர் எனக்கு படம் பிடிச்சிருச்சு, ஒரு ஒருத்தர் ஒப்பின்னு ஒரு ஒருத்தர் படம் இவனுக்கு பிடிச்சிருக்கு, உனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. எந்த படத்தோட சாயல் இல்லாம இருக்கு அந்த படம்? நான் தளபதினாலேயே நாங்க தான் தளபதி கரெக்டா இருந்தா புரட்டா, ஆனா மண்டை ஃபுல்லா சாலாவே ரிப்பார்ட்மெண்ட் வந்திருக்கான் பத்துக்க தம்பி. உண்மையிலே வெள்ள சட்டை போட்டு இந்த இடத்துல விஜய் போட்டோ போட்டுட்டு ஒரு 20 பேர் திரிஞ்சுக்கிட்டாங்க, புலந்துருவாங்க போட்டு கேமரா கேமரா வாங்கி பார்த்தா கூட கொஞ்சம் என்னன்னு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி விடுவேன். படத்தை படம் நிஜமாகவே ஒரு ஃபஸ்ட் ஆஃப் முடிஞ்சிட்டு எல்லாரும் போகும்போது பசங்க முன்னாடி உட்காந்தவங்க வந்து நம்மள்ட்ட கேட்டாங்க, என்ன படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. இருந்தா இன்னும் கோட்டு போட்டு அப்படின்னு என்ன ஒரே சென்டிமெண்ட்டாக ஓடிச்சு. ஏன்டா அப்படின்னு கேட்டால் என்ன ஒரு 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 வருஷமா ஒரு ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வாரிசு படம் பார்க்க வந்தேன், இன்னும் வாரிசு ஓடுதலாம் அந்த தேட்டர்லன்ற மாதிரி ஒரு பீலிங் ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, ஓடிக்கிட்டு முடிச்சுட்டு போயிட்டு என்ன யாருங்க, நான் ஒரு நல்ல விஜய் ஃபேனு, நான் நல்ல விஜய் படம் எனக்கு மாஸ்டர்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. விஜய் எந்த பாட்டு போட்டாலும் நீ எடுத்து பார்த்தீங்கன்னா விஜயோட வீடியோ எது போட்டிருந்தாலும் ஒரு லைக் போட்டே தான் இருப்பேன். அதுக்காக நியாயம்னு ஒன்று இருக்கா இல்லையா, தர்மம்னு ஒன்று இருக்கா இல்லையா, ஃபாலோ பண்ணும்ல நம்ம அதை உள்ளதை உள்ளபடி சொல்லணுமா அவங்க நல்லா இருக்கீங்களா? சரி சரி நல்லா தான் சொல்லிட்டு இருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி தான் பொழந்துடும் எவ்வளோ இருக்கு நம்மளை.
படம் நல்லாவே இருக்குது மற்ற படங்களோட கம்பேர் பண்ணுது. அதுவும் லாஸ்ட் 20 நிமிஷம்லாம் ரொம்ப பரபரப்புன்னு ஓடி இருக்கு. போயிட்டாங்களா அதான் ஸ்க்ரீன் பிளேக்கு மெனக்கடல தோனி வச்சு ஓரளவுக்கு இது கிளைமேக்ஸை நல்லா எழுதியிருக்காங்க. தலையில் தலை ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும் போல இருக்காங்க. சின்ன சின்ன மூமெண்ட் ஒரு நல்ல நல்ல டைமில் அந்த ரெஃபரன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. சும்மா ஏன்னா தானேன்னு வைக்காமல் ஒரு முக்கியமான சீக்கோல் சீனில் நல்லா வச்சுருக்காங்க. திணிக்காமல் வச்சுருக்காங்க. பரவாயில்ல, இந்த ஏஐ டெக்னாலஜியில் டிஏஜிங் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இல்லைனாலும் தமிழ் சினிமாவுக்கு புதுசாக வரும்போது இது ஒரு ஃபஸ்ட் டைம் எடுக்கிறதுல இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது, நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட்டு சாங் நீங்கள் நம்ம யூடியூப்பில் பார்த்த மாதிரி இருக்காது. ஃபஸ்ட்டு அவங்க இந்த தியேட்டர் மூமெண்ட்டுக்காக கொஞ்சம் பீட்டெல்லாம் கொஞ்சம் எலிவேட் பண்ணி கொஞ்சம் நல்லா நல்லாவே போட்டிருக்காங்க. தியேட்டரில் கேட்குறதுக்கு அந்த ஃபஸ்ட் சாங் நல்லா விசில் போட்டு சாங் ரொம்ப நல்லாயிருக்கு. மற்ற பாட்டு செகண்ட் ஹாஃபில் வர பாட்டுக்கெல்லாம் பசங்க டயர்ட் ஆகிட்டாங்க போல இருக்குது, இன்னும் எழுந்திரிச்ச மாதிரி தெரில. ஆனால் ஃபஸ்ட் சாங் வந்து அந்த பீட்டை நல்லா எலிவேட் பண்ணி தியேட்டர் மூமெண்ட்டை நல்லா கிரியேட் பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. ஆமா, அது மோகன் தான் நடிக்கணும் அவசியம் கிடையாது. அந்த கேரக்டர்ல யாரு வேணாலும் நடிக்கலாம். ஒரு சில கேரக்டர் தான் இவர் நடிச்சாதான் சரியா இருக்கும் அப்படின்னு சில கேரக்டர் இருக்கும். அப்படி ஸ்பெசிபிக்கா இங்க படம் ஃபுல்லா விஜய் மோகன் தான் தெரியுது. சப்போஸ் இந்த விஜய கட்டணும் அந்த விஜய், அந்த விஜய் கட்டணும் இந்த விஜய், படம் ஃபுல்லா விஜய் மட்டுமே நம்பி இது எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். இதுல பிரசாந்தோ பிரபுதேவாவோ அஜ்மலோ மோகனோ யாருமே நடிச்சிருக்க வேண்டாம். விஜய் மட்டும் நடிச்சிருந்தாலே இந்த படம் ஃபுல்ஃபில்லா தான் இருந்திருக்கும். இவங்களுக்காக ஸ்பெஷலாலாம் இந்த படம் கிடையாது, விஜய் படம் அது அவ்வளவுதான். ஒரு 10-15 செத்துல படம் கொஞ்சம் ஃபாஸ்டா போயிடும் நினைச்சேன். கடைசி வரைக்கும் சார மாதிரி தெரியல அவனை கொண்டதுக்கு. நானும் பாக்குறேன் பக்கத்துல உட்காந்துருக்கேன் மாப்பிள்ள, இப்ப இந்த சீன்ல செத்துருவா, அடுத்த படத்துல படம் அடுத்த சீன் படம் டேக் ஆஃப் ஆயிரும் பார்த்தேன், ஆகல. அப்புறம் ஒரு இந்த டெலிவரி சீன் ஒன்று வரும், மாப்பிள்ள கண்டிப்பா இந்த சீன் செத்துருவா, அடுத்த சீன்ல இருந்து படம் டேக் ஆஃப் ஆயிரும் நினைச்சேன். அப்புறம் இன்டர்வல் முடிஞ்சு ஒரு அரை நேரம் கழிச்சு சீன் ஆகட்டும், மாப்பிள்ள கண்டிப்பா இப்ப செத்துருவா, இப்ப இருந்து படம் டேக் ஆஃப் ஆயிரும் நினைச்சேன். அப்புறம் கிளைமேக்ஸ்ல ஒரு தடவை கடத்திட்டு போவாங்க, மாப்பிள்ள இப்போ செத்துருவா, இனிமே டேக் ஆஃப் ஆனா டேக் ஆஃப் ஆகல அப்படி ஆயிப்போச்சு. படத்தை சின்ன சின்னதா கை தட்டுறதுக்கு நிறைய சீன் வச்சிருக்காங்களே தவிர ஒரு ஒரு சீக்வன்ஸா அப்படியே படம் ஃபுல்லா டிராவல் ஆகல நல்லா. சின்ன சின்னதா என்ஜாய் பண்றதுக்கு நிறைய மூமெண்ட் படத்துல அப்படியே போட்டு நிறைச்சு வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி உள்ள படத்தோட ரெஃபரன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போட்டு வச்சிருக்காங்க. பட் ஏதோ விஜய் மட்டும் நம்பி எடுத்தப்படாது, கதையோ திரைக்கதையோ நம்பாம விஜய்ங்கிற ஒரு ஸ்டாரை மட்டும் நம்பி எடுத்துக்கப்படும். விஜய் தவிர வேற யார் அங்கே பொறிச்சு பார்த்தாலும் அங்கே அந்த ஸ்க்ரீன் பிரசன்ஸ்ல நல்லா கூட இருந்திருக்காது. விஜயா இருக்கிறதுனால அந்த ஸ்க்ரீனை நம்மளால பார்க்க முடியுது. ஆமா, விஜய் தான், விஜயால மட்டுமே தான் இந்த படம் உட்கார முடியும். அதுல வேற எந்த மாட்டுக்கிறது இல்லை. எவ்வளவு பெரிய ஆக்டிங் ஸ்கில் உள்ள ஒரு ஆள் இருந்தாலும் ஸ்க்ரீனை வந்து அழகா காட்டுறது விஜய் வர விஜய் மேல மட்டும்தான், விஜயோட பிரசன்ஸ் மட்டும்தான் அது ரொம்ப நல்லா இருக்கு. அது என்னன்னு நீங்க படம் பாக்கறது தெரியுமா, அவங்க கஷ்டப்பட்டு படம் எடுத்துக்கலாம். சின்ன சின்ன ட்விஸ்ட் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த கடைசி 20 நிமிஷத்துல எல்லாம் நம்ம எதிர்பார்க்கற சில விஷயங்கள்லாம் ஒண்ணு ரெண்டு நடக்குது, அதெல்லாம் நல்லா இருக்கு. நீ பார்க்கும்போது நல்லா இருக்கு. சில விஷயங்கள்லாம் நீங்க வந்து ப்ரெடிக்ட் பண்ணிருப்பீங்க, ஆமா இந்த விஜய் அப்படிதான் இருப்பாரு, அந்த விஜய் அப்படிதான் இருப்பாருன்னு முடிவு பண்ணிருப்பீங்க. சில நம்ப முடியாத கேரக்டர்லாம் சில ட்விஸ்ட்ல இருக்கு, அதெல்லாம் பார்க்கும்போது தான் நல்லா இருக்கும். ட்விஸ்ட் தான் படத்துல நிறைய. செகண்ட் ஹாஃப்ல ஒரு ட்விஸ்ட் மட்டும்தான் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாதா இருக்கு, மத்த எல்லாமே நம்ம நினைக்கிறது தான் விடும். நீ ஒன்று நினச்சிருப்பல இந்த படத்தை பற்றியே, அதான் விஜய் மட்டுமே நம்ம ஒரு படம். விஜய் சும்மா 3 மணி நேரம் வந்தால் கூட இவர் பார்க்குறதுக்கு ஒரு 1000 பேர் இருக்காங்கன்றப்ப அந்த அதனால் விஜய் மட்டும் வந்தால் போதுங்கிற மாதிரி தான் இருக்குது. இதுக்குன்னு மெனக்கட்டு ஒரு கதை எழுதி மெனக்கட்டு ஒரு ஸ்க்ரீன் ப்ளேலாம் எழுதலை. ஏற்கனவே பார்த்த படம், ஏற்கனவே பார்த்த ஸ்க்ரீன் ப்ளே அப்படியே தான் இருக்கும். ஆனால் விஜய் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்காப்புல. அந்த தெரியுங்களா சாமியாக நடிக்கிறது, அந்த மிடேஜ் கேரக்டரில் ஒன்று நடிச்சிருப்பார், அவரோட எங்கேஜ் ஒன்று நடிச்சிருப்பார், அந்த 21-22 வயசுல ஒன்று நடிச்சிருப்பா, இது எல்லாமே வித்தியாசம் இருக்கு. எல்லாத்துக்குமே வாய்ஸ் வேற வேற வாய்ஸ் பேசியிருக்காப்புல. அந்தந்த வயசுல எந்த எப்படி வாய்ஸ் மெச்சூர்டா இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி பேசியிருக்காப்புல. விஜய் ஒரு குறைவில்லாத ஒரு நடிப்பு. வெங்கட் பிரபு கொஞ்சம் ஏமாற்றம். மங்காத்தலோட 1000 இல்லை, மங்காத்தா நல்ல படம். நம்ம என்னதான் ஒரு விஜய் ஃபேனாக இருந்தாலும், கடுமையான விஜய் ஃபேனாக இருந்தாலும், சீரியஸாக கம்பேர் பண்ணும்போது மங்காத்தாவோட பிஜிஎம் லெவலோ மங்காத்தாவோட சீன் எலிவேஷனோ இங்கே கொஞ்சம் கம்மி தான். ஆனால் ஒரு ஒரு வேரியேஷன் காட்டுறது இதில் வந்து அஜித்தை விட விஜய் ரொம்ப பெட்டர். அஜித்தாவுக்கு சில அஜித்துக்கு வந்து சில வேரியேஷன் கொடுக்க முடியாது. விஜய் அழுற சீன்லாம் கண்டிப்பாக தியேட்டரில் அழுந்துருவாங்க. கேர்ள்ஸ் எல்லாம் லேடிஸ்லாம் பார்த்தாங்கன்னா விஜய் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ஒரு அழுற சீன் இருக்கும். அண்ணெல்லாம் அந்தளவுக்கு அஜித்தாலாம் அழுவ முடியுமான்னு தெரியல. பட்டு அஜித் வேறு, விஜய் வேறு. இந்த படத்தில் அஜித்தால நடிச்சிருக்கவே முடியாது, நடிச்சிருந்தால் ஒர்க் அவுட் ஆகிருக்காரு. ஸ்க்ரீனில் அவ்வளோ துள்ளலாக காட்டியிருக்க முடியாது. படம் நல்லா இருந்துச்சு. டியூரேஷன் 3 மணி நேரம், எந்த இடத்துலையுமே பெருசாக சலிப்பு தட்டலை.
எல்லா காமெடியும் ஒர்க் அவுட்டாக இருந்துச்சு. ரிஸா ப்ளஸ் பாயிண்ட்னா விஜயோட ஹியூமர் தான். ஹியூமர் படம் ஃபுல்லாக கேரி பண்ணிட்டு போனது. இந்த ரெண்டு விஜயமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆ, ஈவன் அந்த பாட்டுக்கும் உள்ளதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. நல்லா பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிஜிஎம் டான்ஸு எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. அதான் நம்ம ஒன்று நினச்சி வந்தோம். எனக்கு லைட்டாக டிசப்பாயின்மெண்ட்டு, லைட்டாக வெங்கட் பிரபு மேலே டிசப்பாயின்மெண்ட்டு. மற்றபடி அவர் வச்சிருக்கிற சின்ன சின்ன சர்ப்ரைஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் ஃபுல்லாக படமானு பார்த்தா எல்லாமே சீன் சீனாக தான் இருக்கும். சீன் சீனாக எல்லா சீனுமே கிளாப்பிங் இருக்கும். அது மட்டும்தான் ஃபுல்ஃபில் ஆகலையே தவிர மற்றபடி இது எல்லாமே நல்லா இருந்துச்சு. இது அந்த சர்ப்ரைஸ் தான் கடைசியில் கொடுத்த அந்த ஒரு அரை மணி நேரம் கொடுத்த சர்ப்ரைஸ் ஃபுல்லாக எல்லா சர்ப்ரைஸுமே நல்லா இருந்துச்சு. படம் வேறு லெவலில் இருக்கான். படத்தை இந்த படத்தை பண்ணுவாங்க, படம் பார்க்க வரல, இவர் மட்டும் தான் பார்க்கணும், இதோட எங்களுக்கு போகுது, படம் மட்டும் பார்த்து பார்த்து போகுது. பிராண்டிங் எங்கள் தளபதி முக ஒரு பிராண்ட், எங்களுக்கு தளபதி கோசம் போகுது, எங்களுக்கு தளபதி தான் ஆளே. சரி, யாருமே அவரை முடியடிக்க முடியாதுன்னு சொல்லலை, யாருமே முடியாது. 100 கோடி 50 கோடி அசால சொல்றாங்க, 600 கோடி தளபதி அடிப்பான், தளபதி தான் ஆளு, ஆளு தலைதான் ஆளு.